மதிப்பும் குறையா பத்திரிகை நண்பர்கள் அவனுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கேன். கணேஷா, ஆக்சுவலாக உண்மையில் கணேஷ் வந்து விக்ரமன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, அசோசியேட் டைரக்டராக. எனக்கு குருநாதன்றோட நல்ல நண்பன், ஒரு 15 வருஷமாக தெரியும், ஒரு உதவி இயக்குனர். இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு டைரக்டராக வந்திருக்காருன்னா அது நான் ஒரு செகண்டில் நான் அந்த வார்த்தையில் சொல்லலாம். ஆனால் அதை கடந்து வந்த பாதை வந்து ஒரு 15 வருஷம். அவர் சைக்கிளில் மெரிச்சிக்கிட்டு அந்த வேர்த்து விறுவிறுத்து அந்த ரூமுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக கதையை பற்றி பேசுவாப்பில்ல. கணேஷாவுக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, ஒரு சிங்கிள் பர்சன். அவர் தனியாக தான் ஒரு 10 வருஷமாக அந்த ரூமில் கஷ்டப்பட்டார். விடிய விடிய கதை பேசுவாப்பில், ஒரு டீ சாப்பிட்டு கதை பேசுவாப்பில், எந்த கதையும் வந்து அவ்வளோ ஈஸியாக நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டாப்பில். பென்கர் கதை சொன்னால் கூட ஏ இது ஓடாதுங்கன்னு வருவார். அந்தளவுக்கு ஒரு கதை ஆளுமை உள்ள ஒரு ஒரு நபர். எஸ்எஸ் ராஜமௌலி சாரோட படங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே இந்த படம் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்காகவும் கணேஷுக்காகவும் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகணும். ஏன்னா ரெண்டு பேரோட கஷ்டம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹீரோ தயாரிப்பாளராக வந்திருக்காரு, அவர் வந்து நிச்சயமாக ஜெயிக்கணும். அதுக்கான உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இந்த ஹோல் டீமுக்கும், விஜய் ஆண்டனி சார், அப்புறம் அந்த கோ டைரக்டர்ஸ் கரிகாலன், அந்த மற்ற எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஸ்ரீகாந்த் என்னோட நண்பர், என் மச்சான். ரெண்டு மூணு படம் பண்ணியாச்சு. இந்திர விழா இருக்கு, அப்புறம் பம்பரு, தென்னாலே ஞாபகம் இருக்கா? ஸோ நிறையா படம் பண்ணியாச்சு. ஒரு